எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அன்பு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு சர்ப்ரைஸா காலையில பாத்தீங்கன்னா, நான் வந்து டெலகிராம்லயே ஒரு லைவ் செஷன் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைவா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம வந்து டெலகிராம்ல லைவ் வந்தோம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி லைவாவே ட்ரேடிங் எப்படி ஆப்ஷன்ல எப்படி பையிங் பண்றது அப்படின்றத குயிக்காவே காமிச்சிருந்தேன். ஸோ இதுல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா போட்டிருந்தாங்க கீழே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, லைவாக நம்ம ட்ரேடு பண்ணி காமிச்சு மீன் எந்த இடத்துல ட்ரேடு இனிஷியேட் பண்ணணும், கால் சைட் போகுதா இல்லை புட் சைட் போகுதா அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். மொமெண்டம் பேஸ்ட் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத. ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு லைவாகவே நம்மளோட இதில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணியும் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நாங்கள் அதே காலை நாங்கள் எடுக்கணும்னா கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. பட் அதை வந்து ஒரு மென்டராக ஒரு கைடாக வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ட் வருது, தாராளமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடிங் பண்ண முடியுது, இல்லைனா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லைவ் செஷன் அடிக்கடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தினமும் வர முடியுமான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் இப்போதைக்கு நான் சொல்கிற அஷூரன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி லைவ் செஷன் பண்ணலாம். காலையில் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour, எதர் 9:30 to 10:30 ஆர் 10 to 10:30. ஸோ ஏன்னா 9:30 to 9:30 எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டுனா 9:30 to 10:30 நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாதிரி பண்ணலாம். அந்த டைமில் தான் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஏன்னா 11 o'clock மேலே பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி மியூட்டட் ஆகிடும், சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம லைவ் செஷன் பண்ணாலும் பெருசாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டது சொல்ல முடியாது. பட் 9:30 to 10:30 நமக்கு அழகாக ஒரு 11 o'clock வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்களா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா காலையில் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை க்ளீனாக ஒர்க் அவுட் ஆச்சு, நம்மளோட லெவல்ஸ் சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளோட நோ ட்ரேட் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் எடுக்க சொல்லியிருந்தேன், நோ ட்ரேட் ஜோனில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி நோ ட்ரேட் ஜோனை பிரேக் பண்ணி 17,300 இன்னைக்கு பிரேக் பண்ணி கீழே போகும்போது புட் இனிஷியேட் பண்ணுங்கள். 17,240 ஒரு சப்போர்ட் இருக்குது, அங்கே பவுன்ஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸோ 17,240 பவுன்ஸ் ஆகும்பொழுது அகைன் நம்ம அந்த கேண்டிலோட லோ ஒன் ஹையை பேஸ் பண்ணிட்டு நம்ம கால் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் அழகாக கால் வந்து ஸோ நம்ம அந்த பவுன்ஸ் ஆகுது. ஸோ இப்போ காலில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தப்போ கால் சைடும் ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, அதை நமக்கு அப்டேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது மென் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட குழுமம் நம்மளோட குரூப் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நான் இப்போ லைவுக்கு வரேன், நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்கள்கிட்டருந்து நிறைய எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த சேனலில் ஆதன் செக்யூரிட்டிஸை நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லி இதில் நம்ம இது பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, நிறைய பேர் நம்ம சேனலில் இது வரும்பொழுது தான் நம்மளுடைய அந்த மோட்டோ அச்சீவ் ஆகும். எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை, எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றிய புரிதலும் தேவை. ஸோ இன்னைக்கு நான் வந்து லெவல்ஸ் பற்றி ரொம்ப பேச போகிறேன், ஜஸ்ட் நான் இந்த சேனலோட அந்த ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணதுன்னு நினச்சேன், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம டெய்லி லெவல்ஸ் கொடுப்போம், ஸோ கவலைப்படாதீங்க. லெவல் பேஸ்டு பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. சில பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க லெவல் சூப்பராக ஒர்க் ஆகுது சார், அந்த லெவல்ஸை ட்ராப் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, நான் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஒரு எட்ஜு கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு ஓனர் லெவல்ஸை ட்ராப் பண்ணிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு அழகாக ட்ரை பண்ண முடியுது, ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஆதன் செக்யூரிட்டிஸ் டெலகிராம் சேனல் ஆஸ் வெல் அஸ் யூடியூப் சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மெயின் மோட்டோ அப்படி என்னென்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஆதன் வாரியர்ஸ், ஆதன் வாரியர்ஸ் எல்லாருமே இந்த ட்ரேடிங்கிற ஒரு வாரில் வின் பண்ணணும், எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. இந்த சேனலோட ஒரே மோட்டோ அதுதான். பட் நம்ம மட்டும் ஆனால் போதாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் என்றைக்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1% வந்து give it to somebody. இந்த நேச்சர் வந்து நமக்கு நிறைய கொடுக்கும், பட் அந்த நேச்சருக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து திருப்பி நமக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ நமக்கு அதை விட 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இட் இஸ் அ லா ஆஃப் நேச்சர், ஓகேங்களா.
இது கடவுளை நம்புறவங்க, இல்லை நேச்சரை நம்புறவங்க, இல்லை நம்பாதவங்க கூட, பட் இட் இஸ் ரியல். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு 10,000 பண்ணீங்கன்னா அதில் ஒரு 1% உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க, பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, ஏழைங்க, பணம் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்குலாம் கொடுங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நம்பாதவங்க நீங்கள் விட்டுட்டு போகலாம், பட் இதை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அளிக்கும். ஸோ எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட 10 மடங்கு கிடைக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன விஷயம். ஸோ நாளையிலிருந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்மளோட வாரியர்ஸ் எல்லாரும் வார் சுச்சுவேஷன் மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் அடிக்கடி லைவுக்கு வரேன், அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணும். நிறைய பேர் இன்னைக்கு லைவ்ல ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு லெவல் சூப்பராக ஒர்க் ஆச்சு, நாளையோட லெவல்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்பொழுது 17,450 மேலே ஒரு 17,450-460 ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மோடுக்கு போகும். அதே மாதிரி கீழே 17,220 கீழே ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வரும். லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு படி 16,900 தான் வந்து ஒரு லோவாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் 16,800 வந்து ஒரு லோவாக இருக்கும், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி 16,800 கிட்ட வந்து பவுன்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லோ வந்து கொஞ்சம் ஹையராக நம்ம மூவ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அந்த பேஸ்ட் ஆன் த டேட்டா. ஸோ 16,900-950 அந்த ரேஞ்சில் அதுதான் வந்து அதுக்கு அடுத்த ஒரு லோவை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. மேலே 17,450 பிரேக் பண்ணும்போது 500 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல அகைன் ஒரு புல் ராலிக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 17,200-17,450, ஓகேங்களா? பட் இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்விங் எப்படி இருக்கு அப்படின்னா 16,900-950-17,000 இந்த க்ரீன் லைன் 640 அந்த ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ஸ்விங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்கில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றதுலாம் நம்ம டெய்லி லெவல்ஸ் வச்சு பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் ஓவரால் லெவல்ஸ் நான் சொல்லிடுறேன். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 38,100 மேலே க்ளோஸ் ஆகும்பொழுது ஒரு புல் ராலிக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் மோடு வரணும்னா 38,500 பிரேக் ஆகணும், ஓகேங்களா? ஸோ பட் நாளைக்கு ஒரு நாளைக்கே 38,100 மேலே ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆச்சுன்னா 38,500 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே கீழே 37,500 கீழே பிரேக் ஆகும்பொழுது அகைன் கீழே ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இமீடியட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ வந்து 36,850 அந்த ரேஞ்ச் வந்து ஒரே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் இது. ஸோ விக்ஸ் நமக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துக்கணும், ஓகே? ஸோ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸை பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,280 ஒரு 17,300 மேலே கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கும். அதுவே கீழே பார்த்தீங்கன்னா 17,220 ஒரு செல்லிங் சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். பட் இந்த லெவலை பிரேக் பண்ணும்பொழுது நமக்கு டேட்டா நெகட்டிவாக இருந்தால் மட்டும் நம்ம புட் சைட் போகலாம். டேட்டா பெருசாக நமக்கு நெகட்டிவாக இல்லை அப்படின்னும் பொழுது இதை பிரேக் பண்ணதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரிகர் எடுங்க, ஏன்னா 140-150 ரேஞ்சில் அகெயின் பவுன்ஸ் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ 140-150 ரேஞ்சில் பவுன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் அகெயின் கால் வந்து பை பண்ணலாம், ஓகேங்களா? இல்லை நீங்கள் செல்லராக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா 1700 புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் 17,240 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இதில் பவுன்ஸ் ஆச்சுன்னா பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 17,300 பிரேக் பண்ணும்பொழுது புட் சைட் எடுத்தோம். பட் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்தவொடனே புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா 17,240 ஒரு சப்போர்ட் இருக்குது, அங்கே பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டல் க்ளோஸ் பண்ணிச்சு. ஸோ இங்கே நீங்கள் ட்ரேடு கால் சைடு எடுத்திருந்தீங்கன்னா அழகாக அதே உங்களுக்கு கால் சைடும் கிடைச்சிருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம
ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் அதே மாதிரி தான், கீழே போகுது அப்படின்னும் போது 17,150, 17,140 அந்த ரேஞ்சில் பவுன்ஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டிலோட லோன் ஐயை மார்க் பண்ணிட்டு நீங்கள் பை சைட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். அதுவே மேலே 17,440-450 ரேஞ்சில் இன்னைக்கு ஆன மாதிரி ஒரு நெகட்டிவ் சிக்னல் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே 17,450 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி அந்த இதில் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அகெயின் கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே லெவல் பேஸ்டு தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது 37,570 மேலே பையிங் ப்ரெஷர், 37,350 கீழே செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 37,040, 37,050 அந்த ரேஞ்சு. ஸோ இந்த லெவலில் வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோம். நம்மளோட லெவல் அடுத்த லெவலில் வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. எய்தர் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், இல்லை ப்ராஃபிட்டில் இருக்க இன்போ புக் பண்ணுங்கள், இல்லை ட்ரையல் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஓகே, ஸ்டாக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி 17,450 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மிட் கேப்பு கொஞ்சம் ஒரு மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரும் வாரங்களில். அதுவே நாளைக்கும் வீக்னஸ் காமிச்சுது அப்படின்னா நம்ம வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுல இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் தான் வந்து அதிகமாக ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரேலி அட்லீஸ்ட் மூமெண்ட் இருக்குது, பட் ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ஹெவியாக வந்து லாஸ் ஆகிட்டு இருக்க ஒரு செக்டர்னே நம்ம சொல்லலாம். ஸோ நாளைக்கு மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா 17,450-17,500 மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது பண்ணுங்கள். ஸோ தட் சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிற சில ஸ்மால் கேப் ஐ மீன் மிட் கேப்ஸ் அப்படின்னும்போது ஃபிலாடெக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ லெமன்ட்ரியை பார்த்தீங்கன்னா 51 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்டாக் அக்கோமடேட் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து கோவிட் டைமில் பயங்கரமாக ஒரு அஃபெக்டான ஒரு செக்டர் ஹாஸ்பிட்டாலிட்டி. பட் என்னோட ஒரு கணிப்புப்படி இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் ப்ரைஸிங்கில் இருக்குது. பெரிய ரேலி ஆகலை, ஆல்ரெடி ஹிட் ஆகிட்டு பட் ஒரு கன்சாலிடேட் ஆகி அல்மோஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கு, ரொம்ப விழலை. ஸோ விழுந்தவன் மேலே ஏறிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கி பட் ஓவராலாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கான். ஸோ 55 பிரேக் பண்ணும்போது தாராளமாக அகெயின் ஒரு நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 60. ஸோ இமீடியட்டாக 50-51 அந்த ரேஞ்சில் நீங்கள் அக்கோமடேட் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 60, அண்ட் தென் நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்க்கும்போது அரவுண்ட் 65 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து டார்கெட் வந்து எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போது மார்க்கெட் ரொம்ப ஒலட்டலாக இருக்கும்போது நம்மளோட பொசிஷன் சைஸிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது சேஃபர் சைட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ADSL. ஸோ ADSL-உம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் கரெக்ஷன் கொடுத்துட்டு பாட்டம் அதை வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் காமிச்சிருக்கான். பட் ஸ்டில் ஃபார் சேஃபர் சைட் 120 மேலே க்ளோஸ் ஆகும்பொழுது நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி பிளேயர்ஸ் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து 106 வந்து 105 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ அரவுண்ட் 15 points ஸ்டாப் லாஸ், 105 பை அபவ் 120. ஸோ இது வந்து என்னோட ஒரு வியூ, நாட் அ பை சேல் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பை லெவல் ட்ரிகர் ஆச்சு, நிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ் சைன் காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் கம்மியான ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக எல்லாருடையும் அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி லைக்கும் நம்ம வீடியோக்கும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி வீட்டு, வீட்டுக்கு ஏற்ற டான்ஸு. நான் உங்கள் அன்பு. தேங்க்யூ.